ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அக்டோபர் 31 அன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கமிங் தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அது வந்து நாளைக்கே வந்து அதில் மூமெண்ட்டம் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பேங்க்கில் வந்து. ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்படின்னா, ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவை. ஸோ அது வந்து என்ன டூல்னாலும் சரி, ஆனால் ஒரு டூல் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ செக்டார் வைஸாக அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆம்பி ப்ரோக்கரோ இல்லை MT4 ஸோ எந்த டூலோ அந்த டூலில் நீங்கள் நான் கொடுக்குற லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேனலை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்காது. நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ எது எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட்டு போகலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை வந்து அரைகுறையாக பார்க்காதீங்க. பேங்க் நிஃப்டியோட எல்லா ஸ்டாக்ஸையும் பாருங்கள், எல்லா ஸ்டாக்ஸோட லெவல்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 hour சார்ட் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டு இருந்தது. அந்த சேனலில் இப்போ என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. நேரத்தையே பிரேக் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ பிரேக் பண்ணிவிட்டு நேரத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக திருப்பி 24,800 டச் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு 25,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய புல்லிஷ்காக பாருங்கள், 2 candle 1 hour உங்களுக்கு புல்லிஷ் விழுந்திருக்கு, ஆனால் அதையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு 24,800 நாளைக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலுக்குள்ளேயே வந்துடும். அகெயின் திருப்பி 24,400 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு சொன்னால், 24,800 பிரேக் பண்ணணும் 1 hour, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகிட்டா அப்படின்னா அது வேறு. ஓகே, ஸோ இதை வந்து நாளைக்கு கேப் அப்பே ஆனாலும் சரி, திருப்பி ரிவர்சல் வந்து உங்களுக்கு இங்கே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, நாளைக்கே திருப்பி இது இங்கேருந்து ஒரு டபுள் டாப் எடுத்துகிட்டு கூட திருப்பி கீழே வரலாம். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hour விட்டுட்டு மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்னிங் எடுத்த உடனே நம்ம 9:15 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. ப்ராஃபிட் பண்ண முடியும், ஆனால் கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ லெவலை புரிஞ்சு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HDFC பேங்க். HDFC நான் சொன்னேன் இன்னும் வீக்காக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். மேலே போச்சுனாலும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மேலே இந்த இடத்துல சேனல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் இனிமேல் அது வந்து 19:45 பிரேக் பண்ணால் மட்டும்தான் திருப்பி உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா திருப்பியும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து எதை வந்து பிரேக் பண்ணால் நமக்கு வந்து HDFC பேங்க் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு HDFC பேங்க் வந்து இந்த இடத்துல பாருங்கள் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை அகைன்ஸ்ட் பிரேக் பண்ணிச்சுனா நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு திருப்பி இங்கே வந்துட்டு 19:30 திருப்பியும் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து நாளைக்கு இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். பை பண்ண வேண்டாம், ட்ரெண்டு இன்னும் மாறவே இல்லை. ஓகே, ஸோ இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. யாரும் பை பண்ணிவிட்டு ஒரு நாள் மூமெண்டம் புல் பேக் ஆகிடுச்சு அதனால் நாளைக்கு திருப்பி இனிமேல் தான் மேலே போகும் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ பை பண்ண வேண்டாம். இப்போதைக்கு HDFC பேங்க்கில் இன்னும் வீக்காக தான் இருக்குது சார்ட். இன்றைக்கி பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு புல் பேக்லாம் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ மேலேருந்து திருப்பி இறங்கி திருப்பி இந்த இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நாளைக்கு அகைன் திருப்பி 19,100 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு லோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லோ பார்த்தீங்கன்னா 18:50 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு HDFC பேங்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ 1 day சார்ட்டில் பாருங்கள், இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி லோ க்ளோசிங் கொடுத்துருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அகைன் 1900 பிரேக் பண்ணிடுச்சு. நாளைக்கு ஓப்பனிங்கே 1900 கீழே இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு HDFC பேங்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ நல்ல ஒரு டவுனு அப்பு திருப்பி ஒரு டபுள் டாப்பு, உங்களுக்கு புரியுதா? இது ஒரு டாப்பு, அகைன் ஒரு டாப் எடுத்துகிட்டு பிவிஎஸ் சப்போர்ட்டை என்ன செஞ்சாச்சு, பிரேக் பண்ணியாச்சு. ஸோ
நல்ல ஒரு மூமெண்டம் டவுன் ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது. ஸோ லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லெவல் என்னென்ன லெவல் இருக்கோ, நான் என்னென்ன கொடுத்துருக்கேனோ அந்த லெவல் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, சேனல் நம்ம ட்ரா பண்ணுவோம். இந்த சேனலை அகெயின் திருப்பி பிரேக் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஒரு டவுனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலேயும் பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, மேலேயும் பிரேக் பண்ணியாச்சு. ஆமாம், பிரேக் பண்ணியாச்சு. அகெயின் திருப்பி இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நாளைக்கு திருப்பி இறக்கிறச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து 1873 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா 1900 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலோட கீழே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு நேற்று ஒரு பார்த்துங்க நல்ல ஒரு மூமெண்டம், சரியான மூமெண்டம் மேலே ஏறிடுச்சு. அதுக்கு மேலே போக முடியல, அதால் வெளியே நான் சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுக்கு வீக்லியில் டெய்லியில் உங்களுக்கு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்படி கூட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்கேஸ் அது பவுன்ஸ் ஆனாலும் இனிமேல் இந்த இடத்து வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அகெயின் திருப்பி நாளைக்கு இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை நாளைக்கு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சேனல் வந்து சப்போர்ட்டு, ஸோ அதனால் க்ரீன் கலரில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். எப்போ அப்படின்னு சொன்னால் அது வந்து 343 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கணும், ஒன்றும் வரல. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி 336 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமரும் கொடுத்துருக்கு, இருந்தாலும் இதை வந்து நல்ல ஒரு புல் பேக் ஆகி மேலே போயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஸ்டாக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கோடாக் பேங்க். கோடாக் பேங்க் நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம், நம்ம ரொம்ப நாள் கண்டினியூஸாக நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1142 இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் டைமாக நேற்று பிரேக் பண்ணிச்சு, அகெயின் திருப்பி இங்கே வந்து ட்ரை பண்ணிச்சு, இன்றைக்கி முடியல. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், இங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சல் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். அதுக்கான டார்கெட் இந்த லோ வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 1 hour, செகண்ட் 1 hourலேயே உங்களுக்கு இறங்கிருச்சு. ஸோ யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் திருப்பி புல் பேக் ஆயிருக்கு, அதுவும் திருப்பி பிரேக் பண்ணி கீழே இறங்கியாச்சு. ஸோ நாளைக்கு நல்ல ஒரு மூமெண்டம் வந்து பேங்க்ஸ் லெவலில் எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரினால. ஸோ நாளைக்கு திருப்பி அது பவுன்ஸ் ஆனாலும் அகெயின் 1142 வரைக்கும் திருப்பி பவுன்ஸ் ஆகலாம். ஸோ அங்கேருந்து திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, 1120 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், 1120 இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நாளைக்கும் திருப்பி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீக்லியில் இது வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டுருக்கேன், கோடாக் பேங்க்கில் எல்லோரும் கண் வச்சுக்கோங்க, வீக்லியில் பியரிஷ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த என்கல்ஃபு உங்களுக்கு இந்த வாரத்திலே 1050 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக டேரெக்டாக நீங்கள் உடனே 1050 வரைக்கும் டார்கெட் வச்சு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஒவ்வொரு லோவையும் பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு பிரேக் அவுட்டில், ஒவ்வொரு லெவலோட பிரேக் அவுட்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு திருப்பி அது அகெயின் திருப்பி இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வரும், கண்டிப்பாக 1122 வரும், அகெயின் திருப்பி இதை லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி இறங்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு சேனல் எதுவும் இருக்குதான்னு பார்ப்போம். சேனல் ஓகே, சேனல் எதுவும் தெரியல. ஓகே, ஸோ இன்கேஸ் லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டார்கெட் வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் ட்ரெண்டு உங்களுக்கு டவுன் தான். எஸ்பிஐ இன்றைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு புல் பேக் ஆகிட்டு மேலே, உங்களுக்கு நான் சொன்னேன் 280 பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், அதை பிரேக் பண்ணலை. ஓகே, ஸோ நல்லா டவுனுக்கு அப்புறம் திருப்பி புல் பேக் ஆகிட்டு திருப்பி மேலே டாப்பையும் டச் பண்ணியாச்சு. அகெயின் திருப்பி 266 பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நாளைக்கு கூட திருப்பி என்ன பண்ணலாம், இது இங்கேருந்து புல் பேக் ஆகிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு டபுள் டாப் எடுத்துகிட்டு கூட கீழே வரலாம். ஓகே, ஸோ உடனே நீங்கள் ஷார்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி. இந்த ஸ்டாக்கு ஐசிஐசிஐ இதெல்லாம் ஷார்ட் பண்ணாது, ஐசிஐசிஐ எஸ்பிஐலாம் ஷார்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்ல ஒரு டவுனுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணலாம். லெவல்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இண்டசன் பேங்க். இண்டசன் பேங்க் தான் இருக்குதுலேயே பாருங்கள், இன்றைக்கி லோ, ரொம்ப லோ. ஓகே, ஸோ இது பாருங்கள் டேயில் வந்து உங்களுக்கு சார்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி லோ ஆகிடுச்சு, உங்களுக்கு இன்னும் பிரேக் ஆனால் இன்றைக்கி லோவையும் பிரேக் பண்ணிச்சு. ப்ரீவியஸ் சப்போர்ட் ஒன்று இருந்துச்சு வீக்லியில், அதையும் பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நாளைக்கும் திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஷார்ட் பண்ணுங்கள், டார்கெட்டு 1300. லோவை பிரேக் பண்ணலாம் ட்ரேட் இது எக்ஸிட் இது பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது, வீக்லி சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ அதனால் லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஷார்ட் பண்ணுங்கள்,
டார்கெட் வந்து 1300 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இண்டஸ்இன் பேங்க்கில். நெக்ஸ்ட் நல்ல வால்யூமோட தான் இன்றைக்கி இறங்கியிருக்கு பாருங்கள், நல்ல வால்யூம், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் இன்றைக்கி பாருங்கள் அந்த நம்ம கொடுத்த சப்போர்ட்டை செஞ்சிச்சு, பிரேக்கே பண்ணலை. ஸோ அதுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்குது. ஓகே, ஸோ கீழேயும் உங்களுக்கு சேனலுடைய சப்போர்ட்டும் அந்த இடத்துல இருக்குது. நாளைக்கும் திருப்பி இது பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் திருப்பி 572 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு, 573 வரைக்கும், 74-73 இந்த இடத்து வரைக்கும் திருப்பி அகைன் போயிட்டு திருப்பி கூட திரும்பலாம் அது. ஓகே, ஸோ நாளைக்கு இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படியே சேனலுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 548 வந்துடும். இன்கேஸ் இந்த லோவை சேனலுக்கு உள்ளே வெளியே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அகைன் திருப்பி 573 வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட்டாக கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். ஆனால் அது அந்த போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பாருங்கள் கன்சாலிடேஷன் நடந்து முடிஞ்சாச்சு. ஓகே, ஸோ பைக்கும் பண்ணியாச்சு. ஆனால் நாளைக்கு இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா தைரியமாக ஷார்ட் பண்ணலாம். டார்கெட்டு 550 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் இப்போதைக்கு இதில் ட்ரேடே பண்ண வேண்டாம். ஓகே, டபுள் பாட்டம் கொடுத்துருக்குது, அது டபுள் பாட்டம் வந்து 204 மேலே பை பண்ணலாம். அது வரைக்கும் இப்போ பை பண்ண வேண்டாம். அகைன் திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பியும் எஸ் பேங்க் வந்து இறங்கும். ஆனால் அது ரொம்ப தூரத்துக்கு இறங்கும், எவ்வளோ தூரம்னு சொல்ல முடியாது. வெயிட் பண்ணுவோம், இது இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்க் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேனலை விட்டு வெளியே போயிடுச்சு. ஓகே, ஸோ வெளியே போனாலும் திருப்பி என்ன பண்ணியிருக்கு, திருப்பி இறங்கி சப்போர்ட் இப்போ வந்து இது சேனலுடைய சப்போர்ட்டாக மாறியுது. ஸோ இப்போதைக்கு இதில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். அகைன் இந்த சேனலுக்கு உள்ளே வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் லெவல் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு 4 hour சார்ட்டில் கூட நமக்கு எதுவும் தெரியல, 4 hour சார்ட்டில் நமக்கு தெரியல. அகைன் திருப்பி 516 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்ம ஷார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ஷார்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ லெவல்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டூல் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ட்ரேட் பண்ணுறவங்க டூல் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அப்போ தான் லெவல்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற முடியும், லெவல் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.